தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ்க்கான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக உயரப்போகுது இதை பற்றிய முழுமையான டீட்டெயில் நாம் பார்க்கலாம் இது ஏன் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து அதிகமாக போகுதுன்றதுக்கு நிறைய காரணங்கள்லாம் உண்டு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரியும் தமிழகத்தில் புதிதாக வந்து ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வந்து தொடங்க அனுமதி கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இதையடுத்து வரும் கல்வியாண்டு முதல் அதாவது அடுத்து வரும் கல்வியாண்டு முதல் மாநிலத்தில் உள்ள எம்பிபிஎஸுக்கான இடங்களின் எண்ணிக்கை வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலம் நாட்டிலேயே மிக மிக அதிகமான எண்ணிக்கையான மருத்துவ படிப்பு இடங்கள் உள்ள மாநிலம் அப்படின்னா அது தமிழகம் மட்டும்தான் முன்னதாக மத்திய சுகாதாரத்துறை ஒப்புதல் வந்து தமிழகத்தில் வந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க அடுத்த கட்ட நடைமுறைகள்லாம் வந்து ந நிறைவடைஞ்சிருக்கு இப்போ அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் அதற்குண்டான கட்டுமானப் பணிகள் எல்லாமே தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து புதுடெல்லியில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுகாதாரத்துறை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு கூட்டம் நடத்தியிருக்காங்க இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் புதிதாக தொடங்க உள்ள முப்பத்தி ஓரு மருத்துவக் கல்லூரிகள் பட்டியலை வெளியிட்ருக்காங்க இது தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்துக்கு ஆறு கல்லூரிகளும் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியா இந்தியாவுக்கே சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு மருத்துவக் கல்லூரிகள் புதுசாக வந்து வரப்போகுது அதில் தான் தமிழகத்துக்காக தனியாக வந்து ஆறு கல்லூரிகள் ஒதுக்கப்படுறாங்க அதன்படி திருப்பூர் நீலகிரி ராமநாதபுரம் நாமக்கல் திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரியில் அமைய உள்ளது தற்போது தமிழகத்தில் உள்ள இருபத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கும் எம்பிபிஎஸ்க்கான இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருக்குது இந்த நிலையில் தற்போது புதிதாக அமையுள்ள கல்லூரிகளில் ஒரு கல்லூரிக்கு என்று கணக்கிட்டு நூற்றி ஐம்பது இடங்கள் ஒரு கல்லூரிக்கு கொடுக்குறாங்க அதை கணக்கு பண்ணி மீதி இருக்கிற ஆறு கல்லூரிக்கும் சேர்க்கும்போது இந்த நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இடங்கள் நமக்கு கிடைக்குது இதன் காரணமாக மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி எண்ணிக்கை வந்து முப்பதாகவும் அதாவது இப்போ இருபத்தி நாலாக இருக்கிறது வந்து முப்பதாக மாறிடுது எம்பிபிஎஸ்க்கான இடங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக அதிகரிக்குது நாட்டின் வேறு எந்த மாநிலத்திலும் இருக்கிற இந்த பி அதாவது இந்த இளநிலை மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த படிப்புக்கு வந்து மாநிலத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான இடங்கள் இருக்குது அது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இடங்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மொத்தமாக இருந்தது தற்போது அதன் தொடர்ச்சியாக தான் எம்பிபிஎஸ்க்கான இடங்கள் தமிழகம் முதன்மை மாநிலமாக உருவெடுக்க போகுது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறது மிக வெகு விரைவில் கண்டிப்பாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதனால் இப்போ வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நமக்கு சீட் இல்லை இந்த கட் ஆஃப் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அடுத்த வருடத்துலேருந்து இந்த பிரச்சனை இனிமேல் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா கட் ஆஃப்லாம் வந்து எவ்வளோ இருந்தாலும் சரி காலேஜோட நம்பர்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குது டோட்டல் சீட்டோட நம்பர்ஸும் நமக்கு அதிகமாக இருக்குது அதனால் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன வருது எப்படி வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வரப்போகிற இன்டிமேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்